நிமிஷம் பார்க்கக்கூடிய நிறுவனம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. இந்தியாவிலே அதிக அளவான பிரியாணி தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லணுன்னா, இவங்க கிராண்ட் ஃபாதர். திண்டுக்கல்ல ஒரு சின்ன இடத்துல பிரியாணி தயாரிக்கிறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக அளவில் இவங்க பிரசித்தி பெற்று இவங்களோட டேஸ்ட்டும் சுவையும் உலக மக்கள்லாம் ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி சப்ளை பண்ணுறாங்க. இந்தியாவிலே இவங்க நம்பர் ஒன் பிரியாணி சப்ளையராக இருக்காங்க. இந்த நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர் திரு டி நாகசாமி அவர்களை நம்ம சந்திக்கலாம், வாங்க. வணக்கம். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை வரவேற்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். முதல்ல உங்களை பற்றியும் இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி இதோட ஆரம்பத்தை பற்றி ஒரு சின்ன விரிவை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன். ஃபஸ்ட்டு இது வந்து எங்கள் தாத்தா ஆரம்பித்த கடைங்க. நான் 1957 1957 திண்டுக்கல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கடை வந்து ஒரு வெறும் ஒரு 2 டேபிள் ஒரு 8 சீட்டர்ஸ் வச்சு எங்கள் தாத்தா பண்ண கடை வந்து இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. இப்போதைக்கு எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போதைக்கு நம்மள்கிட்ட வந்து ஒரு 23 பிரான்ச்சு இருக்குது சார், எல்லாமே தமிழ்நாட்டிலாம் இருக்குது. கூடிய விரைவில் வந்து யூஎஸில் இப்போ 2 பிரான்ச் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு, ப்ளஸ் பாரிஸ்லேயும் ஒரு இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு சார். இன்னும் ஒரு மாத காலத்தில் அளவில் வந்து நாங்கள் யூஎஸ்லேயும் பாரிஸ்லேயும் ஓப்பன் பண்ணிடுவோம். அது இல்லாமல் இங்கே நம்ம சென்னையிலேயே 3 பிரான்ச்சும் காஞ்சிபுரம் 1 பிரான்ச்சு வேலை நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் கரூர் மதுரையில் வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் சார். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படிங்கிற பேர் வந்து எப்படி ஃபஸ்ட்டு உருவாச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த பேர் ரொம்ப யூனிக்காக இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் அது மக்களுக்கு வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் கூட தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பேர் வந்து 1957 வந்து எங்கள் தாத்தா ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட். இது சின்ன கடைன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் 8 சீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த கடை. அந்த கடை தான் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குங்க. இது வந்து எப்படி ஃபஸ்ட்டு இந்த கடை வந்து ஆனந்த விலாஸ் பிரியாணி ஸ்டால்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க மக்கள். எங்கள் தாத்தா வந்து தலப்பா கட்டிட்டு கல்லால் உட்காரனால மக்கள் வந்து அவரை பார்த்து தலப்பா கட்டின்னு சொல்லி கடைக்கே அவங்களே பேர் வச்சிட்டாங்க. நம்ம பேர் வைக்கிறது முன்னாடி அவங்களே பேர் வச்சு. ஸோ மக்களால் கொடுக்கப்பட்ட வந்து பேர் வந்து திண்டுக்கல் தலப்பா கட்டி. அவர் இறந்த பின்னாடி வந்து எங்கள் அப்பா வந்து 1978 வந்து இந்த கடை பேரை வந்து திண்டுக்கல் தலப்பா கட்டினே வந்து மாற்றிட்டார். ஸோ இதான் வந்து கடைக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இது. உங்களோட தாத்தாக்கு அப்புறம் உங்கள் ஃபாதர் அப்புறம் நீங்கள் அந்த ட்ரெடிஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கள் தாத்தா இறந்த பின்னாடி வந்து எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருந்தார் கடையை. அங்கேயே ஒரு இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஒன்று பண்ணார். இது இல்லாமல் இன்னொரு ரெஸ்டாரண்ட் பண்ணார். அப்புறமேல கோயம்புத்தூரில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து வித்து 21 ரூம் லாட்ஜிங்கோடு வச்சு நாங்கள் கோயம்புத்தூரில் ரெஸ்டாரண்ட் வந்து அப்பா பண்ணாருங்க. அவர் தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஃபஸ்ட்டு திண்டுக்கல்லேருந்து கொண்டு போய் வந்து ஒரு பிரான்ச் வந்து கோயம்புத்தூரில் வந்து இது வரைக்கும் யாரும் வச்சதில்லை. ஸோ எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஸோ அவரை பார்த்து தான் இவ்வளோ தூரம் நான் வந்து கற்றுக்கிட்டுருக்கேன் எல்லாருமே. இப்போ அப்புறம் வந்து 2004 வந்து நான் லண்டனில் படிக்க போயிட்டேங்க. நான் படித்தது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான் மடித்து முடிச்சுட்டு 2008 வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆன பின்னாடி ஃபஸ்ட்டு வத்தலகுண்டில் தான் நம்ம பிரான்ச்சு ஒன்று ஆரம்பித்தோங்க. சின்னதாக ஒரு 12 லட்சம் வச்சு தான் அந்த ஃபஸ்ட்டு கடையை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம். அதே வந்து நல்லா மக்கள் மத்தியில் வந்து நல்லா வரவேற்பு இருந்துச்சு. அப்புறமே ஏன் வந்து சென்னையில் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2009 மே மாதம் வந்து நம்ம சென்னை அண்ணா நகரில் வந்து ஃபஸ்ட்டு கடை அதான் வந்து ஃபஸ்ட்டு தோங்கினது. அந்த தோங்கின கடை தான் இத்தனை 25 கடைக்கு வந்து இது வரைக்கும் வழி வகுத்துருக்கு. உங்களை பற்றி ஒரு விரிவாக ஒரு சின்ன ப்ரீஃப் எனக்கு சொல்லுங்களேன். இப்போ என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் பிறந்தது திண்டுக்கல்ங்க. திண்டுக்கல் வந்து மதுரையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கூடிய ஒரு இடம். இந்த திண்டுக்கல்ல வந்து நான் இப்போ ஸ்கூலிங் வந்து ஃபுல்லாகவே வந்து திண்டுக்கல்லாம் முடித்தேன். 12th ஸ்டாண்டர்ட் வந்து திண்டுக்கல்லாம் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் தொழில் சார்ந்த ஏதாச்சும் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு மங்களூரில் வந்து ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸுங்க, இது டிகிரி கோர்ஸு. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி அப்புறம் அது முடிச்சுட்டு அப்புறம் இதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெளிநாட்டில் ஒரு 2 வருஷம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் வந்து ஒரு 2 வருஷம் MBA முடிச்சுட்டு அங்கே ஒரு 4 வருஷம் இருந்தேன். அங்கே வந்து மெக்டொனால்ட்ஸில் ஒரு வெயிட்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அது இல்லாமல் ஹோட்டலில் ரிசர்வேஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வந்து இந்த அளவுக்கு வந்து நாங்கள் இது வரைக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ அந்த படிப்பு வந்து ஒரு இந்த அளவுக்கு நாங்கள் வந்து வந்து படிப்பு ஒரு முக்கியமான பங்கு. ப்ளஸ் எங்கள் ஃபாதர் வந்து அவர் பண்ணுற அந்த பிஸ்னஸ் அவர் டாக்டிக்ஸ் எல்லாமே அது கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்த்து அவர் கூட இருந்தனால எனக்கு அந்த தெரிஞ்சது வந்து அதுவும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. ஸோ அதான் வந்து பேசிக். இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணி அது வந்து எப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகி ஒரு இத்தனை இந்த அளவுக்கு ஒரு பிரான்ச்சஸ்லாம் போட்டு ஒரு வெளிநாடுகள்லாம் நம்ம பிரான்ச் ஆகி அது எந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் அது? அதை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது எங்கள் தாத்தா ஆரம்பித்த காலத்துலேருந்தே ஒரு நல்ல பேர் போன கடை. ஈவன் சென்னை மக்கள்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பீப்புளுக்கு வந்து தலப்பாக்கட்டி என்னன்னு தெரியும். ஸோ நான் வந்து ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பிராண்ட் வந்து ஆல்ரெடி மக்கள் மத்தியில் இருந்தனால சரி ஏன் நம்ம வந்து சென்னையில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒத்தலமூனில் ஒரு தடவை பண்ணி ஒரு ட்ரையல் மட்டும் ஒரு ரன் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க ட்ரையல் ரன்பாங்க, சரி எப்படி நம்ம தொழில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒத்தலமூனில் ஒரு நல்ல சக்ஸஸ் பண்ண பின்னாடி 2009 மே மாதம் வந்து நாங்கள் சென்னையில் ஃபஸ்ட் அண்ணா நகரில் ஆரம்பித்தோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து ஒரு 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 23 பிரான்ச் கிட்ட நம்ம இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கோங்க. அது இல்லாமல் வந்து நம்ம அப்ராட்லேயும் வந்து எக்ஸ்பென்ஷனுக்கு இந்த வருஷமே வந்து பிளான் பண்ணி அதுவும் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த பிரியாணி அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முஸ்லீம் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் வந்து ரம்ஜானுக்கும் அவங்க அவங்களோட பண்டிகைகளுக்கு அந்த பிரியாணி கொடுக்கும்போது அதோட சுவை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம எல்லாருமே விரும்பி நாங்கள் சாப்பிட்றது உண்டு. அதே மாதிரி அந்த ஒரு முஸ்லீம் ரிலேட்டட் அந்த ஒரு ட்ரெடிஷனுக்கு வரக்கூடிய பிரியாணியை காம்பீட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஒரு பிரியாணி வந்து கொண்டு வந்திருக்கீங்க, இது எப்படி உங்களால் செய்ய முடிஞ்சது? அந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு ரிஃபைண்டாக நீங்கள் உங்களால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது? இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் திண்டுக்கல்லில் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி சமைச்ச பிரியாணின்னு சொல்லலாம். தலப்பாக்கட்டி நாக்கிலோட அவங்க ஒய்ஃப் வந்து இந்த பிரியாணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க. அது வந்து ஸ்லோவாக அவர் வந்து அந்த கடை வச்சு மக்கள் ஏற்றனால வந்து அப்படியே வந்து நம்ம சென்னைக்கும் கொண்டு வரலாம் ஒரு புது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த இது மாட்ட பிரியாணி வந்து நம்ம சென்னை மக்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரவலான பேச்சுலாம் இருந்துச்சு. சில பேர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அதையும் மீறி வந்து நாங்கள் 2009 வந்து இங்கே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோம். இந்த பிரியாணி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து இது வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணலங்க, டோட்டலாக வந்து சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்கோம். இயற்கை பொருட்கள்லாம் சேர்த்துட்ருக்கோம். இப்போ ரைஸு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரைஸு ப்ளஸ் கார்லிக்கு பூண்டு இஞ்சி அதெல்லாமே வந்து இயற்கையான வீட்டில் எப்படி சமைக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம சமைக்கிறோங்க. இல்லை எதுவுமே அந்த கலப்படம் என்பது இருக்காது, நேச்சுரல் ஃப்ளேவர் தான் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். சில பிரியாணியை பார்த்துட்டிங்கன்னா அந்த கலருக்காண்டி சாஃப்ரான் ஆட் பண்ணுறது அதான் வந்து நம்ம பண்ணுறது இல்லைங்க. எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறோமோ அதே மாட்டம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாட்டம் கறி பார்த்திங்கன்னா நம்ம கன்னிவாடி திருச்சி சைட்லேருந்து நம்ம இன்னும் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே இன்னும் இந்த பிரியாணிக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோங்க. என்ன தாத்தா காலத்தில் என்ன ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறோமோ அதே ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸான இதுங்க. பொதுவாக இந்த பிரியாணி வந்து ஒரு நாள் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதே வந்து தொடர்ந்து சாப்பிட்றதுனால நமக்கு ஏதாவது ஒரு சில ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பிரியாணி சாப்பிட்றனால ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் வந்து ஏதாச்சும் வயித்த வழின்னா பிரியாணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இயற்கை குணமுடையது வந்து நம்ம பிரியாணியை ஃபாரின் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. எம்என்சி கம்பெனிஸ் பல கம்பெனி ஃப்ரைட் சிக்கன் இருக்கட்டும் பீஸா இருக்கட்டும், ஸோ இது மாட்டம் உணவு வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட முடியாது. பட் நம்ம பொருள் வந்து ஃபுல்லாகவே கார்லிக்கு இஞ்சி பூண்டு ஆயில் நெய், ஸோ இது வந்து அது மாட்ட பொருள் வந்து உழுக்கில் போயிருக்கனால ப்ளஸ் நம்ம மசாலா வந்து பட்டை ஏலக்காய் ஸோ இது எல்லாமே வந்து உடம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். சீஸோ இல்லை அன்வான்ட் இதோ வந்து சாசஸோ நம்ம ஆட் பண்ணுறது இல்லை. ஸோ இது வந்து டெய்லி வந்து ஈவன் மருந்தாக கூட நம்ம வந்து டெய்லி உண்ணக்கூடிய உணவு தான் பிரியாணி. அதை வந்து அளவாக உண்ணோம்,
அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா அதே வந்து எது இந்த பொருளும் அளவுக்கு மீறி சாப்பிட்டாவே உடம்புக்கு வந்து கெடுதின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுனாலும் லிமிட்டாக வந்து சாப்பிட்றது வந்து நல்லதுங்க உடம்புக்கு. இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு 23 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த 23 பிரான்ச்சஸில் எப்படி நீங்கள் அந்த குவாலிட்டியை டிட்டரேட் ஆகாமல் எப்படி நீங்கள் வாடிக்கையாளருக்கு அழகாக எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ முன்னாடி வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து கையளவும்பாங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து கையில் அள்ளி போடுறது, உப்புலேருந்து அரிசியிலேருந்து எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் அந்த ப்ராசஸ் இருக்காது. ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும், ஒரு நாளைக்கு இதாக இருக்குங்க. இப்போ நம்ம நான் படிச்சுட்டு வந்தனாலோ என்னமோன்னு தெரியல, ஒரு எல்லாமே மெஷர்மெண்ட்டு வச்சு தான் பண்ணுவோம். ஐயோ நான் தண்ணியிலேருந்தோ ரைஸ்லேருந்தோ உப்புலேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக அந்த மெஷர்மெண்ட்டு வச்சு, ஈவன் அந்த பாயிலிங் டெம்பரேச்சர் முதல் கொண்டு மீட் டெம்பரேச்சர் முதல் கொண்டு வந்து நாங்கள் வந்து கவனிச்சு தான் பண்ணிகிட்ருக்கோங்க இது வரைக்கும். ஸோ அந்த அந்த இது பண்ணுறனால வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து எல்லா பிரான்ச்சுக்கும் ஒரே மட்டும் சப்ளை ஃபுட்டு வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து கெப்பாசிட்டி வந்து மக்கள் நான் எங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ எந்த எந்த நாட்டில் வேணாலும் ஆரம்பிக்கனா அந்த நாட்டுக்கு ஏற்ற மாட்டோம் நம்ம பிரியாணி வந்து இந்த மாறாமல் அப்படியே கொடுத்துடலாங்க. பிரியாணி நம்ம கடைக்கு பார்த்திங்கன்னா என்ன டைம் வேணால் போய்க்கோங்க, நைட் போய்க்கோங்க, காலையில் போய்க்கோங்க, எப்போயுமே வந்து ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் ரைத்தா முத கொண்டு கிரேவி, எல்லா கிரேவியும் பிரியாணி முத கொண்டு வந்து நீங்கள் என்ன எல்லா ஃப்ரைட் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரே தரத்தோட ஒரே சுவையோடு தான் இருக்கும். ஒரு நாள் வந்து மாறாதுங்க, ஒரே மட்டும் தான் இருக்கும். அது இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியில் மொத்தம் 23 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த 23 பிரான்ச்சஸும் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இந்த ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி கோஆர்டினேட் பண்ணி எப்படி உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ பிரியாணி ரெஸ்டரண்ட்ஸு இது வரைக்கும் நாங்கள் வந்ததுக்கு முன்னாடி இருந்தது வேறு, இப்போ இருக்கிற சூழ்நிலை வரங்க. முன்னாடி வந்து பிரியாணி ரெஸ்டரண்ட் பார்த்திங்கன்னா ஏசி டைனிங் இருக்காது, ஒரு நார்மலாக ஒரு சின்ன தட்டுக்கடை மாட்டை முன்னாடி டவரை வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நான் வந்து அதான் பார்த்துட்டு நான் இப்போ ஏற்கனவே ஃபாரினில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நம்ம ரெஸ்டரண்ட் வந்து இந்த இப்படி இருக்கக்கூடாது, ஃபாரின் அட்மாஸ்பியரில் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் ஃபஸ்ட்டு. யார் யார் தேவை, ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணோம்னா பெரிய ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சிஓலேருந்து ஜென்ரல் மேனேஜர் வந்து முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அப்படி ஸ்டார்ட் பண்ணனால இந்த அளவுக்கு வந்து நம்ம சக்ஸஸாக வந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 1500 பேர் வந்து நம்மள்ட்ட வேலை செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் 1500 பேரில் வந்து நான் எங்கள் சிஓ வந்து எங்கள் மாமா தான் இது பண்ணியிருக்கோம் நாங்கள். அவர் வந்து ப்ரொஃபஸராக படித்து முடிச்சு எத்திரியாவில் வேலை செஞ்சு அவரை வந்து இப்போ கூப்பிட்டுருக்கோம். அவர் பேர் சுப்ராஜிங்க. அது இல்லாமல் வந்து ஈவன் ஜிஎம் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து வர்றான். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த கேட்டகரி மேனேஜர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கேட்டரிங் முடிச்சு வந்த பசங்களாம். ஸோ நாங்கள் வந்து எல்லாமே வந்து படித்தவங்கள ஜாஸ்தி நம்பி பிஸ்னஸ் தொழில் பண்ணனாலலாம் இந்தளவுக்கு வந்து வளர்ச்சிகள் வந்து அடைஞ்சிருக்குங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் முதற்கொண்டு எல்லா பேங்க்கில் இருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க. கவர்மெண்ட்டுக்காக கன்ஸ்டா நாங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு டாக்ஸேஷன்லேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் ஃபஸ்ட்டு டேலேருந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாமே வந்து சேல்ஸ் எல்லாமே அதில் அக்கௌண்ட் இது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இந்த பிரியாணி பிஸ்னஸில் உங்களுக்கு அனுபவம் வந்து ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுத்ததா, இல்லைன்னா படிப்பு வந்து பலத்தை கொடுத்ததா, இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது, இல்லை ரெண்டுமே சப்போர்ட்டாக இருந்ததா? இன்னும் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கற்றுட்டு தான் இருக்கும், இன்னும் கற்றுக்க வேண்டியது வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ வந்து படிப்பு வந்து ஒரு பலம்ங்க, அனுபவம் வந்து கூட சேர்ந்துருக்கு. ஸோ வந்து அது ரெண்டுமே இப்போ பலமாக இருக்கிறதுனால இன்னும் ஜாஸ்தி கற்றுக்க வேண்டியது ஜாஸ்தி இருக்குதுங்க, இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த ரெசிபீஸ்லாம் இருக்குது, நீங்கள் உங்களோட பிரியாணி ரெசிபீஸ்லாம் இருக்குது, அது வந்து மற்ற ஒரு கடைகளில் இருக்கிற மாதிரி ஒரு நீளமான ரைஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் பிரியாணி அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனதில் ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கு. இப்போ இந்த ட்ரெடிஷனை நீங்கள் இன்னும் வேறு என்னென்னலாம் வேல்யூடிஷன் பண்ணலான் இருக்கீங்க, இது மாதிரி இன்னும் அந்த பிரியாணி இல்லாமல் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வேல்யூ ஆடடாக வச்சுருக்கீங்க, அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வெறும் பிரியாணி மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்த பின்னாடி வந்து ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபிக்யூ சிக்கன் அப்புறம் ஃப்ரைட் சிக்கன் அதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இதாக வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஈவன் ஒரு சின்ன குழந்தை வந்து ஏதாச்சும் கேட்குதுன்னா லாலிபாப் ஏதாச்சும் கேட்குதுன்னா அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாமே கொண்டு வந்திருக்கோம்.
இப்போ அதுவும் இல்லாமல் இயர்லி ஒன்ஸ் வந்து இயர்லி வந்து மெனு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலராக வி சேஞ்ச் த மெனு. இந்த வருஷம் இருக்கிற மெனு வந்து அடுத்த வருஷத்துக்கு இருக்காது. ஸோ வந்து எப்போயுமே வந்து ஒரு ஆர்என்டி குரூப் வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குரூப் வந்து எப்போயுமே வந்து ஒரு 20 டிஷ்ஷஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு 20 டிஷ்ஷஸ் இல்லை 30 டிஷ்ஷஸ் வந்து நாங்கள் ஆர்என்டி பண்ணி உள்ளுக்கில் வந்து மெனுவாக வந்து மக்களுக்கு மத்தியில் வந்து சேர்ந்துடுவோம். ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அது என்னடா பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து வேறு ஒரு டிஷ் சாப்பிட்லாம், நான் சாப்பிட்லாம், ரொட்டி சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம், அதெல்லாம் பாபிக்யூ சிக்கன் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து நாங்கள் ரொம்ப வெரைட்டியான டிஷ்ஷஸ் தான் கொண்டு வந்துருக்கோம். தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைய கடைகள் முன்னாடி பார்த்துருந்தோம், தலப்பாக்கட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பேரில் கடைகள் வந்து இருந்தது. இப்போது அதெல்லாம் அந்த கடைகள்லாம் இல்லை. இந்த லீகல் பேட்டிலுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதை பற்றியும் சொல்லணும். அது இல்லாமல் ஒரு புதுசாக தொழில் முனைவோர் ஒரு பிராண்டில் அவங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிராண்டை காப்பாற்றுறது எவ்வளோ அவசியம், எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றியும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ பிராண்டு வந்து ஒரு தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அது நிச்சயம் அவசியங்க. அந்த பிராண்டு தான் வந்து நம்மளை கடைசி வரைக்கும் அந்த வெற்றிக்கு வழிவகுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த யார் தொழில் பண்ணாலும் வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு அவங்க பேர் என்ன வைக்கிறாங்களோ அந்த பிராண்டை வந்து ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது வந்து மெயின் க்ரைட்டீரியாங்க. இப்போ என் உதாரணத்துக்கு எங்கள் இதே பார்த்திங்கன்னா 2005 வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வந்து தலப்பாக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 கடை கிட்ட வச்சுருந்தாங்க. இப்போ 2009 வந்து ஆக்சுவலாக நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் வாங்கியாச்சு. வாங்கின பின்னாடியே திருப்பி இன்னொரு கடை வச்சுட்டு இருந்தாங்க. அது அகெயின்ஸ்டாக வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்ம இந்த சர்டிஃபிகேட்டும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் வாங்கி நம்ம எல்லா கடையும் இப்போ க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாமே கொண்டு வந்துட்டோங்க. அது இல்லாமல் வந்து மக்கள் மத்தியில் வந்து பிராண்டிங் வந்து தலப்பாக்கட்டி வந்து எப்படி உருவாச்சுன்னா வந்து அவர் ஃபேஸே வந்து நான் பிராண்டாக வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். எப்படி பிராண்டிங் பண்ணியாச்சு, யார் எப்படி பிராண்ட் ஐக்கான் எதாச்சும் தேவைப்படும் அப்படின்னா வந்து நான் யோசித்தது வந்து எங்கள் தாத்தா தான். ஸோ அவர் தாத்தா தலப்பாக கட்டியிருக்கனால அவரே வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வந்து கொண்டு வந்து நாம் வந்து பண்ணியிருக்கோம். அது மெயின் சக்ஸஸுக்கு. அது மக்கள் மத்தியில் இப்போ அந்த லோகோ மட்டும் பார்த்தாங்க, தாத்தாவை மட்டும் பார்த்தாவே ஓகே இது தலப்பாக கட்டி கடை நம்பி உழுக்கில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போயிடுறாங்க. அது இல்லாமல் பல மீடியாக்கள், டிவி மீடியா மூலமும், ரேடியோ மூலமும், நியூஸ் பேப்பர் மீடியா மூலமும் வந்து நாங்கள் பிராண்டிங் வந்து வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுக்கிறோம். அந்த ஃபினான்ஷியல் இயரில் நாங்கள் ஒதுக்கிட்டான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ பிராண்ட் வந்து மக்கள் மத்தியில் வந்து கண்டிப்பாக வந்து ரீச் ஆகணும்னா நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் அதை தெரிஞ்சிட்டு தான் நம்ம ஈஸியாக பிராண்டிங் பண்ணிடலாம். அவனு பிரச்சனை இன்றைக்கி இந்த தலப்பாக்கட்டி அப்படின்ற பேரை வேறு யாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடாதா? அது என்ன யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணக்கூடாது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தலப்பாக்கட்டுவோ இல்லை தலப்பாக்கட்டியோ இது மாட்டம் வந்து பேரை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா லீகல் ஆக்ஷன் வில் பி டேக்கன். அது யூஸும் பண்ணக்கூடாதுங்க. அது இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இந்த ஒரு பெரிய ஒரு என்டைட்டியை உருவாக்கும் போது 23 பிரான்ச்சஸ் வச்சு உங்களுக்கு உருவாக்கும் போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சேலஞ்சஸ்ன்னு சொன்னாவே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் இருக்கும். ஒரு தொழில் ஆரம்பித்தா வந்து எப்பவுமே வந்து பணம் தேவைப்படும், அதே ஒரு சேலஞ்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா எனக்கு வந்தது அடுத்த சேலஞ்சு வந்து பிராண்டிங். ஸோ என் கடை பேரை வச்சு, நம்ம கடை பேரை வச்சு ஒரு 100 கடை இருக்குது, இவங்களெலாம் மீறி நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவன் நம்ம அம்மாக்கள் சமைக்கிற சாப்பாடோட நல்லா கொண்டு வரணும், நம்ம சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சு. ஸோ தொழில்னாவே ஒரு சேலஞ்ச் எப்போயுமே இருக்குங்க. ஸோ அது அந்த சேலஞ்செல்லாம் மீறி வந்து வரணும். உங்கள் கடை பக்கத்துலேயே இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவான், அது வந்து நீங்கள் சேலஞ்சுன்னு நினச்சா அது சேலஞ்ச் தான். பட் உங்கள் பொருள் வந்து அவங்களோட பெட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அந்த சேலஞ்சே வந்து நீங்கள் வென்று நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஒரு சிறு தொழில் முனைவோர் இல்லைன்னா புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ எந்த தொழில் பண்ணாலுங்க அந்த தொழிலை வந்து சின்சியாரிட்டி ரொம்ப முக்கியமான இதுங்க. அந்த சின்சியாரிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா, ஹார்ட் ஒர்க்கும் சின்சியாரிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா எந்த தொழில் வேணாலும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அதில் வெற்றி பண்ணலாம்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என் இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ஒரு நான் எட்டு சீட்டர் வச்சு நாங்கள் பண்ண கடை வந்து 1957 கடை வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 15,000 சீட்டு வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சென்னையிலையும் மித்த அதர் ஸ்டேட்லேயும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மெயின் காரணம் வந்து புது யோசனைகள், மக்கள் மத்தியில் என்ன விரும்புகிறாங்க அது மெயினாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாட்டம் நம்ம வந்து தொழிலில் வந்து சுத்தமாகவும் யாரையும் ஏமாற்றாமல் தொழில் பண்ணோம்னா அது கண்டிப்பாக வெற்றி அடையலாங்க. எல்லாத்துக்கும் மேல மேல.